ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அரைக்கீரை மசியல். இந்த அரைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதும் கூட சுலபமாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச வகையில் வந்து இது செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்துக்காகவும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து வயிறு சரியில்லாமல் இருக்குது, அவங்க டாய்லெட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த அரைக்கீரை மசியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து அரைக்கீரை வந்து இருக்கும். இந்த அரைக்கீரையில் வந்து நீங்கள் இந்த இப்படி வந்து பிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டெம்மில் இருந்து மேலே இந்த குட்டி குட்டி ஸ்டெம்மை சேர்த்தே வந்து பிச்சிடலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸி. இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இப்படி வந்து பிச்சிடலாம். இதை வந்து நான் நேற்றே வந்து வாங்கி இது பண்ணி வச்சுட்டேன், பிச்சு வச்சுட்டேன், எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ மார்னிங் வந்து 7 o'clock ஆகுது. நான் இது லன்ச் வந்து காலைல குழந்தைக்கு கட்டி கொடுக்கணுங்கிறதுனால நான் அதுக்கு நேரத்தே செஞ்சுட்டேன். ஸோ இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைக்கீரை வந்து உரித்து வச்சாச்சு. இது வந்து டைட்டாக பேக் பண்ணோன்னா ஒரு கப் அளவு வந்து இருக்கும். ஸோ இது வந்து அரைக்கீரை வந்து டைட்டாக நம்ம எடுத்தோன்னா ஒரு கப் அளவு இருக்கும். ஒரு கட்டிலேருந்து நான் அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மற்ற கீரைகளெலாம் விட முருங்கைக்கீரை அகத்திக்கீரைலாம் விட அது ஈஸியாக வந்து உரிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து அரைக்கீரை வந்து ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒன்று, அதே அளவு தக்காளி ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா சும்மா 1 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வந்து சீரகம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ஒன்றே 1 தான் எடுத்திருக்கேன், குழந்தை காரம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் அளவு வந்து கூட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து. அதுக்கப்புறம் உப்பு, ஏன்னா தாளிக்கிறதுக்கு கடைசியாக தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 4 வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த அரைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும். பொதுவாகவே எல்லா கீரையிலையும் மண் வந்து நிறையா இருக்கும், அதனால நல்லா வந்து 2-3 தடவை வந்து கழுவிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரைக்கீரையை கழுவிடலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் 4 வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா கழுவியாச்சு. பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. பெரிய வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு நம்ம எந்த குக்கரில் குக் பண்ண போகிறோமோ அந்த குக்கர் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டிதான். கீரை இதே ரெசிபியை வந்து நீங்கள் சிறுகீரையிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிறுகீரை வந்து அந்த இதை மட்டும் வேரை மட்டும் விட்டு மற்றதை அப்படியே எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம். எப்பயுமே வந்து கீரைக்கு வந்து உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து சும்மா நம்ம 1/4 கப் அளவு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறோம். கீரை வந்து எப்பயுமே வந்து தண்ணி விட தான் செய்யும். போதும், 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து போதும். பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் இருக்கிறது தெரியும். இந்த அளவுக்கு வந்து இருந்தால் வந்து போதும். கீரை வந்து தண்ணியும் விடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து குக் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப தண்ணியோடு இருந்ததுன்னா ரொம்ப வந்து மசியல் வந்து திக்காக இல்லாமல் வந்து தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து 1 சத்தம் வந்து வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் 1 சத்தம் வச்சு வந்து எட்டாச்சு. நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ஆறுறதுக்காக மாற்றி வச்சுருக்கேன். எனக்கு அந்த குக்கரில் சாதம் வைக்க வேண்டி இருந்தது. ஸோ மாற்றி வச்சாச்சு. இப்போ இது ஆறிட்டுருக்கு. தண்ணி இருக்க தெரியுது பார்த்திங்கன்னா. இந்த தண்ணியே வந்து போதுமானது. நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு மொத்தமாக சேர்த்து வந்து அரைச்சிடணும். தண்ணியை வந்து தண்ணியில் தான் நல்லா சத்துக்கள் எல்லாமே இருக்கும், இந்த கீரை வேக வச்சு தண்ணிங்கிறதுனால. அதனால தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து அப்படியே வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த தாளிக்க வேண்டியதை வந்து தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசியல் வந்து தயாராகிச்சு, மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் இதில் கைப்படாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். நம்ம அதுவும் மத்தியானம் லஞ்சுக்கு தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து கெட்டு போகிறதுக்கான ஈஸியான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது நல்லா வந்து மிக்சியில் இருக்கிறதெல்லாம் வந்து வலிச்சுட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிடலாம். அதனால் சீக்கிரமாக வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான
அரைக்கீரை மசியெல்லாம் தயாராகிடுச்சு. நீங்கள் இதே முறையில் வந்து சிறுக்கீரை மசியெல்லாம் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஏதாவது சூடான சாதத்தில் இல்லை குழந்தைங்களுக்கு இப்போ பேக் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக நம்ம கீரை கொடுக்குறப்ப கட் பண்ணி கொடுத்தோம், கட் பண்ணி நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அது இறங்குறது கஷ்டம். இதை அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா, அதனால அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அவங்க பாட்டு வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.